மிஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டீன். அண்ணன் தான் அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இன்றைக்கி ஓடி 7 of 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். எதில் வச்சுருந்துருப்போம்னா, நீங்கள் நம்ம ஜேகோ ப்ளஸ் ஜெனிக்கெலாம் ஊரெல்லாம் வந்து சுற்றி காட்டிகிட்டு இருந்துருப்பீங்க. அதோட விட்டோமா? சரி, நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம் வாங்க. சுற்றியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் அப்படியே டயர்டாக வீட்டுக்கு வந்து வர்றீங்க. நம்ம ஜெனி, பா செம்மையாக இருந்துச்சு உங்கள் ஊர், லைஃப் லாங் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் இரு இரு, அதுக்காக இங்கேயே டேரா பிடிச்சாத, ஓ ரூமில் போயிட்டு டேரா போடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, எங்கே போகிறீங்க, ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருட்டிலேருந்து எந்திரிச்சுட்றாங்க. நீங்கள் மம்மி அப்படின்ற மாதிரி பயந்து போய் ஜேகப்பை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. நம்ம ஜேகப்புமே அரண்டுறான், அவன் தான் பயப்படுவான்ல. நான் அவனை கத்துறான், ஏ நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஃபேஸ் பேக் வேறு போட்டிருக்காங்க இதில். மா என்னம்மா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ கேட்குறான். ஏய் ஃபேஸ் பேக்டா, என்னோடய ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்ல அதுக்காக கருமண்டாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீயெல்லாம் இது பண்ணிட்டுருக்கான். தென் உங்கள் அம்மா, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டோம். ஒய்யன் பழக்கப்படுத்துகிறாளா, ஹோட்டல்லே சாப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன், ஒரு நாளாவது கேட்குறியா நீ, வீட்டு சாப்பாடு தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி நாங்களும் சொன்னோம், அவளாக பசி பொறுக்க மாட்டாள்ல உங்களுக்கே தெரியும்ல, ஸோ அவளாக பசிக்குதுன்னா அதனால் நாங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. ஓ சரி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வைக்கப்படுறாங்க. நீங்கள் இப்போ வேணா சொல்லிட்டான் இப்படி தோணிச்சுக்கு அப்படின்ற மாதிரி, மே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க. தென் நீங்கள், நான் போய் வாட்டர் குடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து வாட்டரெல்லாம் வந்து குடிக்கிறீங்க. தென் அந்த ஃப்ரிட்ஜ் லைட்டு வந்து உங்கள் மேலே படுது. தென் நம்ம ஜேகப் அப்போ தான் லைட்டாக அவங்கள வந்து திரும்பி பார்ப்பான். நீங்கள் மட்டும் அந்த இருட்டில் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுறீங்க. தென் நீங்கள் தண்ணி குடிக்கிறது அவனுக்கு அப்படி இருக்குது, அந்த சல்வா வந்து உள்ளே போகல அதெல்லாம் பார்த்து வந்து இவன் வந்து கல்ப் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் இவன் பார்க்குறத பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம ஜேகப் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இப்படி திரும்பி பார்க்குறான். என்னென்னா நம்ம ஸ்ரீயும் ஜெனியும் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்து அவங்க அவங்க ரூம்கிட்ட வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேகப் வந்து அவங்கக்கிட்ட வந்து வர்றான். நீங்கள் அதை வந்து கண்டுக்கிற மாட்டீங்க, ஏன்னா சரி அவன் ஏதாவது தண்ணி குடிக்க வருவான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்ருப்பீங்களா, ஸோ அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சிருந்து அவன் பக்கமாக இருக்கிறான். நீங்கள் அரண்றீங்க, என்ன பண்ணுற ஜேகப் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. தென் நம்ம ஜேகப் உங்கள் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் குடிங்கி, அவன் வந்து தண்ணி குடிக்கிறான். டே உள்ளே தான் அத்தனை வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதில் ஏதாவது எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எனக்கு பிடிச்சாதானப்பா நான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் வந்து கிரிப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறான். நீங்கள் ஜேப் ஜேப் வேணாம் ஜேப் ப்ளீஸ் ஜேப் இப்படி ஜேப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்போஸ் பண்ணிவிட்டு, டீ அம்மா இருக்காங்கடா, அம்மா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கேட்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கேட்டால் கேட்கட்டும், ஏன் என் ஒய்ஃபை தான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸு ஃபோகட் அந்த மாதிரி கிஸ் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் டெல்லி விட்றா விட்றா, எனக்கு மேட்ச் இருக்கலாம், இதுக்கெல்லாம் எதுவும் வேணாம் ஜெயோ, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளீஸ் என் செல்லோல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு தான் கால் வலி சரியாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். என்னது, நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி ஓடுற அப்படி குதிக்கிற அப்போல்லாம் வலி தெரில இப்போ தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வலி வாங்குறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. எதுக்கு அதுதான் நானும் கேட்குறேன், எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வலியெல்லாம் இல்லை, ஐ லவ் யூ அப்படின்ச்சான். உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி ஷை ஷையாக வந்துடுது. ஜெயப்பிட்ட ஜெயப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜெயப், சரி எனக்கு ஸ்ட்ராங்காக அதை கொடு விட்டுற மாதிரி, அப்போ தோணுச்சுன்னா நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தென் நம்ம ஜெயப் உங்கள் லிப்ஸை வந்து அவனோட தம்ஸ் வச்சு அப்படியே தலைவரான். நீங்கள் கிஸ்ஸா அகெய்னா, டே
நீனை கிஸ் பண்ணுற மான்ஸ்டராக அண்ணா காலையில் இதோட 100 டைம் பண்ணியிருப்போம், அதுவும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எல்லார் முன்னாடியும் நான் பண்ணுவேன், நீ தான் வேணான்ட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதில் இது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடியாது அப்படின்ச்சிங்க. அம்மாச்சியோ ஏன் நீ மொத்தம் கொடுத்தா மொத்தம் வளைக்கப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. நம்மச்சியோ அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ மேட்ச் நல்லா விளையாடணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போகிறீங்க. எங்கே ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறீங்க. தென் ஆப்வியஸ்லி கிஸோட வந்து நீ பாட்டிடுறான் ஜெயோ, ஏன்னா தெரியும் அவன் வந்து இப்போ வந்து பண்ணான்னா உங்களுக்கு மேட்ச் விளாட்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிட்டு தென் குடில் பண்ணிவிட்டு நைட் வந்து தூங்கிடுறீங்க. அப்படியே ஒரு டைமை வந்து 2 டேஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 2 டேஸ் வந்து ஜெயோப் கூட நீங்கள் நிறையா ரொமான்டிக் அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. தென் லவ்வபிளாக போகுது ஓகேவா. தென் இன்றைக்கி தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகிற டே ஓகேவா. தென் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிடிஎஸ்ஸை, ஏன்னா நீங்கள் ஃபைனல்ஸ் விளாட்றதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. பட் பிடிஎஸ் இன்னும் வரலை உங்களுக்கு வந்து, இது வந்து ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்குது இன்னும் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி. தென் நம்ம ஜெயப் வந்து புரிஞ்சுக்கிறோம், ஏய் நீ விளாடு உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடு, கன்ஃபார்ம் உங்கள் ஃபைனல்ஸ் முடிகிறதுக்குள்ளே வந்துடுவானுங்க புரியுதா. நீ கப்பு வாங்குறப்ப நம்ம 8 பேர் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம் ஓகே ஹாப்பி அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, கேட்கலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வரணுமே அப்படின்ச்சிங்க. வருவானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் எந்திக்கிறீங்க. ஏ இரு அப்படின்றான். எதுக்கு மூஞ்ச தொங்க போட்டிருக்க, இல்லை எப்போல்லாம் ஒன்றுலையே பையன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, வந்துடுவாங்கம்மா நான் சொல்கிறத நம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தென் அவன் எழுந்திரிச்சு நின்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்லேயும் தென் உங்கள் அப்பர் ஹெட்லேயும் வந்து கிஸ் பண்ணிட்டு லவ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தென் நம்ம சே ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு வந்து போகிறான் ஸ்டேடியத்துக்கு. தென் ஸ்டேடியத்துக்கும் போயிடுறீங்க, நேஷ்னல் ஆந்தம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு உங்களுக்கு மேட்ச்சும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து விளாட்றீங்க, அதாவது உங்கள் ஃபுல் கேமை வந்து விளாட்ல ஆனால் விளாட்றீங்க. எப்படி சொல்கிறது, இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் ஒரு 8 or 7 goals போடுவீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4, 5 அந்த மாதிரி தான் வந்து போடுறீங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் கேமை வந்து இன்னும் இறக்கலைன்றது. ஆனால் இப்போ உங்கள் டீம் தான் வந்து லீடிங்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரேக் டைம், லீடர் என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புக்கு சரியில்லையா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் டீம்மேட்ஸ் கேட்குறாங்க. ஏ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் பால் என்கிட்ட பாஸ் பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த ஹைட்லேருந்து உங்களுக்கு கோல் போடுறதுலாம் அசால்ட்டான விஷயம், நீங்கள் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். எனக்கு மைண்ட் செட்டில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஓகே லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அமைதியாகிடுறாங்க. உங்களுக்கே தெரியுது சே அந்த ஃபீட்லேருந்து நான் எப்படியோ கோல் போட்டுருவேன், எத்தனை தடவை போட்டிருக்கேன், மாஸ்ட்ரோன்லாம் பேர் வாங்கியிருக்கேன், இன்றைக்கும் எனக்கு அதை போடணும்னு தோணலை, என் மைண்டே கேமில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே வந்து புலம்புறீங்க. தென் நம்ம ஜேப் வந்து திங்க் பண்ணுறான், ஓ அவங்கள மிஸ் பண்ணுறா போலையே, இவனுங்க வர ஃபைனல்ஸ் நாங்கள் வருவோம்னு வாக்கு வர கொடுத்துருந்தாங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறான். கால் ரீச் ஆகலை, எல்லாருக்கும் கால் பண்ணுறான். தென் நம்ம சுகாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது ஆனால் எடுக்கலை யாரும். தென் பிரேக்கும் வந்து முடியுது, ஆ வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொல்லிட்டு விசில் வந்து ஊதிடுறாங்க. தென் நீங்கள் வந்து அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து நடந்து போகிறீங்க. தென் எல்லாரும் அதாவது உங்கள் ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒய்யன் 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 அப்படின்ற மாதிரிலாம் வந்து கத்திட்டுருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வந்து காதில் வந்து விழலை, நீங்கள் வந்து உங்கள் உலகத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஸ்டேடியத்துக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸோட ஃபுல் பாடி கார்டோட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து யாரும் எந்திரிச்சு வராங்க. அவங்கள பார்த்துட்டு பீப்புள் ஃபுல்லாக செம்மையாக கத்துறாங்க.
எஸ், நீங்களே கணிச்சிருப்பீங்க யாருன்னு. நம்ம ரெஸ்ட் ஆஃப் த பிடிஎஸ் தான் வந்து வர்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம பாய்ஸ் தான் வந்து வராங்க. உங்களுக்கு அப்படியே அழுகியே வந்துடுது அதெல்லாம் பார்த்துட்டு. தென் நம்ம பாய்ஸ் வந்து, நம்ம பாடி கார்ட் சார் இந்த வேலை போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரா, இரு நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கிட்ட, ஐ மீன் கிரவுண்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது, அந்த கிரவுண்டை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி நின்று ஆல் த பெஸ்ட் வந்துட்டோம்ல, நாங்கள் சொல்ல வாக்க காப்பாற்றிட்டோம், அதே மாதிரி நீ என்ன சொன்ன கப்போட தான் வருவேன்னு சொல்லியிருக்க, அதை காப்பாற்று அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணிட்டியோஸோடு எல்லாரையும் பார்த்துட்டு நிற்கிறீங்க. தென் நம்ம சுகா, எல்லோரும் பார்க்குறாங்க அழாத, அப்புறம் நாங்கள் தான் அதை பண்ணோம் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீங்கள் உங்கள் டியர்ஸ்லாம் வந்து அப்படியே வைப் பண்ணிவிட்டு தென் சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆல் த பெஸ்ட், கப்பு முக்கியம் பிகளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தென் வந்து உள்ளே வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து இறங்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு, வந்துட்டாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. தென் அவங்களும் வந்து எல்லோரும் கூட சேர்ந்துட்டு ஓ ஏன் ஓ ஏன் ஓ ஏன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. தென் ஜேகப் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்தோடனே ஜேகப் முதுகுலே போட்டு கும்மி விட்றாங்க. டேடே எதுக்குள்ள அடிக்கிறீங்க, எதுக்குன்னு உனக்கு தெரியாது, ஏ என்ன இது என்ன கொலை குத்தமா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் நம்ம ஜேகப். கொலை குத்தம் இல்லடா, ஆனால் எங்களுக்கு இது குத்தம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. ஏய் அடிக்காதீங்களா, ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பார்த்திங்களாடா இவனை, வயித்தறிச்சலை கொட்டிக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. எனிவேஸ் அந்த மேட்ச் பார்ப்போம், அந்த பொட்ட கோலு அப்படி போடுறீங்க செல்லா குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காரு ஜெயம். நம்ம வீடியோஸும் பார்க்குறாங்க. நீங்கள் கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ தான் அவங்க ஃபுல் கேமே இறக்குறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு வேறு விளாட்றீங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வேறு பார்த்துட்ருக்காங்கல்ல அதுக்காக. தென் செம்மையாக வந்து விளாடி ஹை ஸ்கோர் வச்சு ஃபைனல்ஸையும் வந்து வின் பண்ணிடுறீங்க. ஏ ஃபைனல்ஸ் வின் பண்ணியாச்சு. தென் உங்கள் டீம்மேட்ஸ்லாம் வந்து உங்களை தூக்கி போட்டு விளாண்டுச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம பாய்ஸ் ஐயோ என்ன பண்ணுறாங்க என் பொண்ணாட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கதறாங்க. ஏ இவங்க இப்போ மட்டும் அப்படி பண்ணுறாங்க, நான் வந்தன்னைக்கே பார்த்தேன்டா எல்லா மேட்ச்சுக்கும் இது எப்படி தாண்டா பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கீழே கீழே விட்டுட்டு அவளுக்கு எதுவும் அடிபட்ச போகுதுடா, சரி விடு விடு அந்த இறக்கி விட்டாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. தென் நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்குறீங்க. தென் அவங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தம்ஸ் அப்லாம் வந்து காட்டி, தென் அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏதோ அவங்களே வின் பண்ண மாதிரி. தென் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி எதிர்பாராத விதமாக நம்மளோட பிடிஎஸ் பாய்ஸ் வந்து இங்கே வந்திருக்கிறதுனால அவங்களே வந்து ஃபைனல் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து எம்சி பஞ்சவர் வந்து சொல்கிறாரு. தென் நம்ம பிடிஎஸும் வந்து ஒத்துக்கிறாங்க, ஏன்னா உங்கள் டீம் தானே வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. தென் அவங்க ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. தென் மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரைஸ் வந்து நம்ம ஆரம்பம் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் தான் வந்து ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த மேட்ச் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்குறீங்க. நம்ம ஆரம் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு உங்களை அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப. ஏன்னா அத்தனை மீடியா பீப்புள்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா பிடிஎஸ் வந்திருக்காங்கள அதனால். தென் நெக்ஸ்ட்டு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அதுவும் நீங்கள் தான். தென் கேம் சேஞ்சர் அதுவும் நீங்கள் தான் வாங்குறீங்க. தென் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்ற மாதிரி இதுவும் நீங்கள் தான் வந்து வாங்குறீங்க. தென் ஓவரால் அதாவது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஹை ஸ்கோர் வச்சவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறையாது வந்து இருக்குது, அதுவும் நீங்கள் தான் வந்து வாங்குறீங்க. நீங்கள் தான் வந்து ஹை ஸ்கோர் வந்து வச்சுருப்பீங்க கோல் போட்டதில். இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து எண்டிங் வந்து முடியுது. தென் உங்கள் பேரண்ட்ஸும் வந்து அங்கே இருப்பாங்க. ஆப்வியஸ்லி நான் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட பொண்ணுன்னு. ஸோ மீடியா பீப்புள்ஸ்லாம் அடுத்து வந்து இன்டர்வியூலாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட தனியாக வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. மேம் நீங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கீங்க. தென் அடுத்து எப்போ மேம் ஃப்யூச்சரில் வந்து ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் இதுவரையும் அதை பற்றி யோசிக்கலை, மேபி ஃப்யூச்சரில் தோணுச்சுன்னா கன்ஃபார்ம் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. மேம் நீங்கள் பிடிஎஸோட ஒய்ஃப் ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ப்ளஷிங் ஆகுது அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு பாடவும் தெரியும் எங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் அந்த படத்துலேயே வந்து ஒரு பாட்டெலாம் வந்து பாடியிருப்பீங்க. என் ஃப்யூச்சரில் அவங்க கூட சேர்ந்து பாடுறது அப்படின்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா மேம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் நான் இன்னும் ஆக்டிங்கை பற்றியே யோசிக்கலை
அதுக்குள்ள பாட்டு பாடுறது வரையும் போயிட்டீங்க, பார்க்கலாம் அப்படின்னு சும்மாலாம் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. தென் மேம், ஃப்யூச்சர் பிளானிங் என்னது அப்படின்னு சும்மாலாம் வந்து கேட்குறாங்க. ஃப்யூச்சர் பிளானிங் இப்போதைக்கு எதுவும் இல்லை, நான் அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது தோணுச்சுன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தென் திடீர்னு அந்த அதாவது அந்த இன்டர்வியூ நடக்கும்ல, அந்த ரூம்கில் வந்து ஒரு பர்சன் வந்து என்ச்சாகிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான் வந்து வர்றாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓ ஆட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, கம்பெனி கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து சேர் வந்து போடுறாங்க. கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி தான் வந்து உட்காடுறாரா. தென் நம்ம மீடியா பீப்புள் அடுத்த க்வெஸ்சன் கேட்க வராங்க. வெயிட் அ மினிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிச்சார்னா, உங்கள் சேரை பிடிச்சி அவர் பக்கமாக இழுத்துக்கிறாரு. அதாவது செம்ம ஸ்ட்ராங் இல்லை, ஸோ உங்கள் சேரோடு சேர்ந்து நீங்களும் வந்து அவர் பக்கமாக வந்து உட்காந்துக்கிறீங்க. தென் எல்லா மீடியா பீப்புளும் இதை கேதர் பண்ணிவிட்டு ஓ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துருக்காங்க. தென் நம்ம ஜேகே சிரிச்சுட்டு ஏதோ க்வெஸ்சன் கேட்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் மேம் கிட்டே வந்து கேட்டிருந்தோம், பிடிஎஸோட எம்பியில் தென் பிடிஎஸ் கூட சேர்ந்து நீங்கள் பாடுறது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கான்னு. அவங்க வந்து இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆசியாலும் அவங்க வந்து நல்லா பாடுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கா சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இருக்குது, ஆனால் இப்போது வந்து அவளுக்கு ஸ்டடீஸ் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கட்டும். ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பிடிஎஸ் பாய்ஸ் வந்து உங்கள் கூட இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிறாங்க. தென் இன்டர்வியூ அப்படியே கொஞ்சம் ஃபன்னாலாக வந்து போகுது. ஸோ நாங்கள் ஒயன் மேம்கிட்ட இந்த க்வெஸ்சனும் கேட்டிருந்தோம், மூவி வந்து எடுத்து நடிப்பீங்களான்னு. அவங்க வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை, பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சோன் ஷி இஸ் கோயிங் டு டெபியூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கே புதுசாக இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி. வித் அஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. வித் அஸ்னா சார் புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, பிடிஎஸ் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போகிறோம், அதுக்கு ஹீரோயினா எங்களுக்கு பேரா எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பா. தென் நாங்கள் அடுத்து எந்த படம் நடித்தாலும் எங்களுக்கு பேரா எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து உங்களை பார்த்துட்டே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம பாய்ஸ் இல்லைனா தான் நீ பேயாடிடுவே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியுமே நீங்கள் வந்து விளாண்டுருச்சிக்கிங்க. தென் அந்த இன்டர்வியூவும் அப்படியே ஃபன்னாக வந்து போகுது. ஓகே ஆர்மிஸ் இது இங்கே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். சூன் இந்த எஃப்எஃப் முடிச்சுட்டு புது எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் நாளைக்கு நாங்களை கழிச்சு இந்த ரெண்டு நாள் தொடர்ந்து இந்த எஃப்எஃப்ஏ வந்து போட்டு முடிச்சிடுறேன். யார்த்தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே.